கவிகள் என்று சொல்ல வேண்டும் மின்மினி பூச்சியையும் காக்கா பொன்னையும் பார்த்து ஏமாறக்கூடாது திருநெல்வேலி ஜில்லா நெடுகிலும் ஏராளமான கவிகள் பிறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பாடல்களையும் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் இவ்வாறு கூறியவர் டி கே சிதம்பரனார் இப்போது இந்த உரைப்பகுதியின் பகுதியின் பொருட்சிறப்பை காண்போம் விடை வானத்தில் உள்ள சூரியனை போல இயற்கையாக உருவானவர்களே கவிஞர்கள் கவிஞர் போல தோற்றம் மட்டுமே கொண்டவர்களை ஒப்பற்ற கவிஞர் என நம்பி ஏமாந்துவிடக்கூடாது விடக்கூடாது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் ஏராளமான கவிஞர்கள் பிறந்து பல பாடல்களையும் வழங்கியுள்ளார்கள் அப்பாடல்களை மக்கள் சுவைத்தும் வந்திருக்கிறார்கள் என்று கூறியவர் டி கே சிதம்பரனார் இரண்டு பின்வரும் உரைப்பகுதிக்கு பொருத்தமான நிறுத்த குறியீடுக கவி இல்லாமலே மனதை கவரக்கூடிய இடம் குற்றாலம் இதுல வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைங்க கோவில் கமா அருவி கமா சோலை பொதிந்த மலை கமா தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என தோன்றும் இதுக்கப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க இப்ப நம்ம இத சரியா எழுதலாம் கவி இல்லாமலே மனத்தை கவரக்கூடிய இடம் குற்றாலம் முற்றுப்புள்ளி வைங்க கோவில் கமா அருவி கமா சோலை பொதிந்த மலை கமா தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என தோன்றும் இதுக்கப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க மூன்று பின்வரும் பகுதியில் தேவையான இடங்களில் வல்லினமே இட்டும் தேவையற்ற இடங்களில் வல்லினமே நீக்கியும் எழுதுக நல்ல பாடல்களை சுவைத்து படிப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் இதுல நல்ல இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த இப்ப அடிச்சிருங்க பாடல்களை இதுக்கப்புறம் ஒரு இச்சு எழுதிக்கோங்க சுவைத்து இதுக்கப்புறம் ஒரு இப்பு எழுதிக்கோங்க சுவைத்து படிப்பது மனத்திற்கு இதுல மனத்திற்கு அந்த இத்தையும் அடிச்சிருங்க இறுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இக்கையும் அடிச்சிருங்க மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் அதுபோலவே அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இச்சை அடிச்சுக்கோங்க சிறந்த புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் இதுல இக்க அடிச்சிருங்க அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும் இதுல இருக்கக்கூடிய இத்த வெட்டிருங்க இப்ப இதை நம்ம சரியா எழுதலாம் நல்ல பாடல்களை சுவைத்து படிப்பது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் சிறந்த பற்றி அறிந்து கொள்வதும் நமக்கு மகிழ்ச்சி தரும் நான்கு பின்வரும் உரை பகுதியில் இடம்பெற்றுள்ள பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான் என்று சொல்வார்கள் ஒரு வகையில் அஃது உண்மைதான் கவி அவ்வளவு அருமை ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம் அன்று ஒரே பகுதியில் உள்ள பிறமொழி சொற்கள் வருஷத்துக்கு தடவை அபூர்வமான விஷயம் இப்போது இந்த பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுவோம் வருஷத்துக்கு வருடத்துக்கு அல்லது வருஷத்துக்கு ஆண்டுக்கு என்று எழுதலாம் தடவை முறை விஷயம் செய்தி அபூர்வமான ஆச்சரியமான ஐந்து பின்வரும் உரை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க பிற்காலத்தில் எழுந்த தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடத்தக்க நூல் திரு குற்றால குரவஞ்சி அஃது உண்மையான தமிழ் பண்பும் கவிப்பண்பும் வாய்ந்தது இருநூற்றி ஐம்பது ஆண்டுக்கு முன் குற்றாலத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரிகூட ராசப்ப கவிராயர் பாடிய நூல் இதுவாகும் சிற்றிலக்கிய வகைகளுள் குறவஞ்சி என்பதும் ஒன்றாகும் இந்த இருந்து வினாக்கள் கொடுத்திருக்காங்க உண்மையான தமிழ் கவி கவிப்பண்பும் வாய்ந்த நூல் இது தமிழில் தோன்றிய தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றாகும் குற்றால குறவஞ்சி உண்மையான கவி கவிப்பண்பும் வாய்ந்த நூல் இது தமிழில் தோன்றிய தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றாகும் ஆ உரை பகுதியில் இடம்பெற்றுள்ள எண்ணை எண்ணு பெயராக மாற்றி எழுதுக இந்த உரை பகுதியில் இடம்பெற்றுள்ள எண் இருநூற்று ஐம்பது இதன் எண்ணு பெயர் இருநூற்று ஐம்பது அதன் தமிழ் பெயர் தமிழ் எண்ணுருவில் எழுதும்போது இவ்வாறு எழுத வேண்டும் உ ரூ பூஜ்யம் இந்த மாதிரி தமிழ் உருவில் எழுத வேண்டும் இ சிற்றிலக்கியம் இச்சொல்லை பிரித்து எழுதுக கூட்டல் இலக்கியம் இலக்கியம் கொடுக்கப்பட்டுள்ள இருந்து அடுக்கு தொடரை எடுத்து எழுதுக திருநெல்வேலி கவிஞர்கள் இறைவன் மீது பாடிய பாடல்கள் உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் கொண்டவை தமிழுக்குள்ளே வளைந்து வளைந்து ஓடுவது அழகாயிருக்கிறது அவை செய்யுள் நயத்துடன் அமைந்து பாட பாட நாவுக்கு இனிமை தந்து கொண்டிருக்கின்றன இப்பகுதியில் உள்ள அடுக்கு தொடர்கள் வளைந்து வளைந்து பாட பாட வளைந்து வளைந்து பாட பாட ஏழு பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்றும் இன்னும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே தவளை கூப்பிடுதே இப்போது இந்த பாடலில் இருந்து சில வினாக்கள் கொடுத்திருக்காங்க வினாக்களுக்கான விடைகளை பார்ப்போம் ஆ ஆற்றில் வெள்ளம் வருவதற்கான அறிகுறிகளை பாடலில் இருந்து எழுதுக விடை மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்றும் இன்னும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே விடை மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே நேற்றும் இன்னும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே ஆ பாடலில் உள்ள எதுகைச் சொற்களை எடுத்து எழுதுக பாடலில் உள்ள எதுகைச் சொற்கள் அதாவது இரண்டாவது எழுத்து ஒன்று போல அமைந்துள்ள சொற்கள் ஆற்று நேற்றும் இதில் இர் என்ற எழுத்து ஆற்று தோற்றுதே இதில் இர் என்ற எழுத்து ஒன்று போல வந்துள்ளது கேணி என்பதன் பொருள் யாது இஃது எத்தகைய இலக்கிய வகை விடை கேணி என்பதன் பொருள் கிணறு கேணி என்பதன் பொருள் கிணறு கேணி கேணி என்பது என்பது ஆகும் ஆகும் பின்வரும் உரையில் அடிக்கோடிட்ட தொடரின் பொருளை எழுதுக காயல்பட்டணத்தில் சீதகாதி என்ற பெரும் வணிகர் இருந்தார் அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன இதில் அடிக்கோடிட்டுள்ள தொடர் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன விடை பல தேசங்களுக்கும் பல நாடுகளுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக வாணிகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை மிகுந்த பொருளை சம்பாதித்து வந்தன பெற்று வந்தன பல நாடுகளுக்கும் சென்று வாணிகத்தின் மூலமாக மிகுந்த பொருளை பெற்று வந்தன ஒன்பது பின்வரும் இரு தொடரையும் இணைத்து ஒரே தொடராக சிதம்பரனார் திறனாய்வாளராக இருந்தார் இரண்டாவது தொடர் டி கே சிதம்பரனார் இருந்தார் இந்த இரண்டு தொடர்களையும் இணைத்து ஒரே தொடராக மாற்ற வேண்டும் டி கே சிதம்பரனார் திறனாய்வாளராகவும் எழுத்தாளராகவும் இருந்தார் டி கே சிதம்பரனார் திறனாய்வாளராகவும் எழுத்தாளராகவும் இருந்தார் பத்து கவிஞர்கள் உருவாவதில்லை பிறக்கிறார்கள் இக்கூற்று திருநெல்வேலி சீமையும் கவிகளும் பாடக்கருத்துக்கு எவ்வாறு பொருந்தும் உமது கருத்துக்களை வரிசைப்படுத்தி ஐந்து மணித்துளி பேசுவதற்கேற்ற உரை ஒன்றினை எழுதுக கவிஞர்கள் உருவாவதில்லை பிறக்கிறார்கள் தமிழ் வளர்த்த நகர் என்னும் போற்றுதலுக்குரிய நகர் திருநெல்வேலி கவி இல்லாமலே மனதை கவரக்கூடிய இடம் குற்றாலம் சுமார் வருடங்களுக்கு முன்பே இங்கு வந்து துளிதூங்கும் குற்றாலம் என்று பாடியுள்ளார் கவிமணி தேசிய விநாயகனார் கன்னியாகுமரியின் நாட்டில் இருந்தாலும் அவர் அழுத்தமாக தமிழை ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி பாரதியார் கடிகை முத்து புலவர் ஆகியோர் மிகச்சிறந்த கவிஞர்கள் கொற்கை என்ற சிற்றூரில் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் சங்கரன் கோயிலுக்கு அருகே உள்ள முக்கியமான சிறப்பை புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி அந்தாதி கலித்துறை அந்தாதி போன்ற நூல்களை பாடியுள்ளார் குற்றாலத்தின் சிறப்பை குற்றாலத்துக்கு அருகே வாழ்ந்து வந்த திரிகூட ராசப்ப கவிராயர் சிறப்பித்து பாடியுள்ளார் இவையாவும் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் என்ற பாடக்கருத்துக்கு கவிஞர்கள் பிறக்கும் போதே இயற்கையாக உள்ள சூரியன் போன்றவர்கள் என அறிய முடிகிறது மாணவ செல்வங்களே பயிற்சித்தாள் இருபத்தி நான்கு உங்களுக்கு சரியாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் பயிற்சித்தாள் இருபத்தி ஐந்துடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்